சமூக வலைதளங்களில் அதிகமாக பகிரப்படும் ஒரு சில செய்திகளை வழங்க ராஜலட்சுமி காத்திருக்கிறார். அதனை தற்போது பார்க்கலாம். நிச்சயமா சரண்யா, இன்னைக்கு சமூக வலைதளங்களில் முதலாவது செய்தி என்ன வெளியாகி இருக்குன்னா, ராயல் என்ஃபீல்டோட டிசைனர் டைரக்டர் அதாவது பியரி வந்து அவர் வந்து ரிசைன் பண்ணியிருக்காரு. அவர் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபோக்ஸ் வேகன் டுகாட்டி கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த 20 மாதத்தில் வந்து நிறைய புது புது மாடல் பைக்ஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. நவம்பர் 2014 பார்த்தீங்கன்னா ராயல் என்ஃபீல்டில் வந்து அவர் சேர்ந்திருக்காரு. அவர் ரிசைன் பண்ணுறதுக்கான காரணம் என்ன அப்படின்ட்டு அவர் தரப்பில் வந்து எதுவும் தெரிவிக்கப்படல. இதுதான் இன்னைக்கு ஃபர்ஸ்ட் செய்தியாக வெளியாக இருக்கு. இதுதான் வந்து ட்விட்டரில் வந்து இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மஞ்சிமா மோகன் மற்றும் விக்ரம் பிரபு வந்து முடிசூடா மணனில் வந்து ஃபர்ஸ்ட் போஸ்டர் வந்து இன்னைக்கு வந்து வெளியாகியிருக்கு. ஏற்கனவே மஞ்சிமா மோகன் வந்து அச்சம் என்பது மடமையடா படத்தை வந்து நடிச்சிருக்காங்க. ஆனால் அந்த படம் வந்து இன்னும் ரிலீஸ் ஆகலை. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அவர் வந்து நிறைய படத்தில் வந்து கமிட் ஆயிருக்காங்க. இதுதான் ரெண்டாவது செய்தி. மூணாவது பார்த்தீங்கன்னா, இருமுகத்தோட ஆடியோ லான்ச் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. விக்ரம் நயன்தாரா நடிச்சிருக்க இருமுகத்தோட ஆடியோ லான்ச் வந்து இன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஹாரிஸ் ஜெயராஜ் வந்து இசையமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாமரை வரிகளில் வந்து ஹெலினா பாடல் வந்து இன்னைக்கு ரொம்ப பிரபலமாக வந்து பேசப்பட்டுட்டு வருது. அது மட்டும் இல்லாமல் விக்ரம் வந்து இந்த படத்தில் வந்து ரெண்டு கெட்டப்பில் தோன்றதாக வந்து பேசப்பட்டு வருது. ஒன்று வந்து ஒரு காவல்துறை அதிகாரியாகவும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருநங்கையாகவும் நடிக்கிறதா சொல்லி ஒரு தகவல் வந்து வெளியாகியிருக்கு. அடுத்தது வந்து சிம்பு நடிச்சிட்டு வர படம் அன்பானவன் அசுராதவன் அடங்காதவன். இந்த படத்தோட வந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது சிம்பு வந்து பார்த்தீங்கன்னா பீர் பாட்டில் வச்சுட்டு இருக்க மாதிரி இந்த போஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காங்க. இது வந்து ஒரு தரப்பில் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாலும் பார்த்தீங்கன்னா இன்னொரு தரப்பில் வந்து சிம்புவோட ரசிகர்கள் வந்து ஆதரவு தெரிவிச்சுட்டு தான் வராங்க. அடுத்தது வந்து சாம்சங் வந்து தொடர்ந்து வந்து அடுத்ததாக கேலக்ஸி நோட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. சாம்சங் தரவரிசையில் வந்து 1, 2, 3, 4, 5 இதுவரைக்கும் இவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 6th வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ஸ்கிப் பண்ணிவிட்டு கேலக்ஸி 7 வந்து தற்போது வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு சமூக வலைத்தளங்களில் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு.